பாத்தீங்கனா இப்போ பவர்ஃபுல்லான ஒன்னு உங்களுக்கு வேணுமா எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வேணுமா வாங்க பார்க்கலாம் பாத்தீங்கனா இந்த fish வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான fish இது இந்த குட்டி மீன் வாங்குனா சீக்கிரமா செத்து போயிடுது ஆனா இந்த fish வந்து செத்து போகாது ஏன் இது வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு ஃபுட் போட்டாலும் சாப்பிடும் ஆனா வந்து இது 10 ஃபுட்க்கு மேல நீங்க போட கூடாது நாங்க இன்னைக்கு 12 ஃபுட் போட்டுறோம் நாங்க இன்னைக்கு 12 ஃபுட் போட்டுறோம் இது வந்து நல்லா நம்ம கூட விளையாடுங்க இது நம்ம விளையாண்டா நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் குட்டி மீன் எல்லாம் நம்ம கூட விளையாடாது இது வந்து இது மட்டும் தான் செத்து போகாத மீன் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது फ्लावर हॉन இந்த மீன் பேர் फ्लावर हॉन ஆனா நான் வச்சிருக்க பேர் வந்து பப்ளி இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதெல்லாம் நீங்க அப்படியே வாங்கிக்கலாம் நாங்க வந்து இது ஆர்டர் பண்ணிருந்தோம் இந்த கிளாஸ் வந்து நீங்க இந்த மேலக்கு ஸ்பாஞ்ச் வந்து அழுக்கான மட்டும் தான் நீங்க வந்து क्लीन பண்ணு அப்படி வந்து ஸ்பாஞ்ச் இப்போ நான் விளையாட போறேன் பாருங்க பப்ளி பப்ளி ஆனா நீங்க ரொம்ப நேரம் விளையாண்டீங்கனா ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெஸ்ட் எடுக்க போயிடும் நம்ம அப்போ வந்து நீங்க ஃபுட் போட்டிங்கனா சாப்பிட வராது இந்த இடத்துல இருந்து இந்த ஓரத்துல தான் போய்க்கும் அப்படி ஒளியுன்னா இந்த சைடு போய் கொண்டுக்கும் இந்த இந்த இதுல இருக்கிற மோட்டர் வந்து ஓடிட்டே இருந்தது உயிரோடு இருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து லைட் வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த இது போட்டுருக்கோம் அப்புறம் இந்த நீங்க வந்து வார வாரத்துக்கு அப்படி வந்து நீங்க ஸ்பாஞ்ச் கழுவ முடியலனா நீங்க டேங்கையவே கழுவணும் அப்புறம் அப்புறம் தண்ணி ஒரு பக்கெட்ல புடிச்சு இது வரைக்கும் ஃபில் ஆன அந்த மோட்டர் மேல வரைக்கும் ஃபில் ஆனத தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் தண்ணி வந்து பக்கெட்ல எடுத்து இது வந்து 3 டிராப்ஸ் 1 2 3 டிராப்ஸ் விடலாம் நீங்க ஆன்டிபயாடிக் டிராப்ஸ் 30 ml இது போட்டுருக்காங்க இதுக்குள்ள 30 ml இருக்கு ஆனா நீங்க இப்ப நான் பப்ளி கூட விளையாட போறேன் பேசிட்டு விளையாடு பப்ளி 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 பாத்தீங்களா அதுக்கு பல்லு இருக்கு இங்க பாத்தீங்களா அதோட வாயில பல்லு இருக்கு அதுக்கு ஃபுட் இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் அது வந்து கலரா இருக்கு ஃபுட் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நாங்க வந்து ஆர்டர் பண்ணனால ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டோம் டேங்க் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோ இதெல்லாம் நம்ம வந்து எங்க மளிகை சாமான் கடையில கேட்டிங்கனால கிடைக்கும் அப்புறம் இது லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட் போட்டுலாம் ஏனா இது எதுக்கு இந்த லைட் போடுறோம்னா இந்த ஃபுட் வந்து எப்பமே வந்து ஒவ்வொரு ஃபுட்டா போடினா தான் 12 ஃபுட் ஃபுட் போடலாம் ஆனா நீங்க வந்து எவ்வளவு ஃபுட் போடிங்கால சாப்பிடுவீங்க அது ரொம்ப சாப்பாடு போடிங்கனா மண்டை வெடிச்சிடும் இல்ல வயிறு வெடிச்சிடும் அது வந்து மோஷன் போச்சுனா இந்த ஒரு வாட்டர் இருக்குல அது இதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகி மேல போய் இந்த ஸ்பாஞ்ச் குள்ள போய் அது சேர்ந்துக்கும் ஃபில்டர் ஆயிடும் அப்படினா ஸ்பாஞ்ச் கழுவ முடியலனா டேங்க் கழுவுங்க டேங்க் கழுவ முடியலனா ஸ்பாஞ்ச் கழுவணும் அப்படி பக்கெட்ல தண்ணி எடுத்து இது 1 2 3 டிராப்ஸ் விட்டுட்டீங்கனா அப்படியே இந்த ஒரு ஊரி இருக்குன்னு ஒன்று இருக்கு அது இதுக்குனே வந்துச்சு அப்புறம் இதுக்குள்ள நீங்க விட்டு வைட் இது பறந்து வந்து 75 டேஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மண்டை வந்து கலரா இருக்கு ஃபுட் இருக்கு இதோட உடம்பு கலரா இருக்கு அப்புறம் மண்டை பெருசா இருக்கு அப்புறம் நார்மல் ஃபுட் இருக்கு நார்மல் ஃபுட் போட்டே மண்டை பெருசாயிச்சு இப்போ 2 டேஸ் பார்த்தேனே கம்மி ஆயிச்சு மண்டை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு மண்டை இப்போ ரொம்ப கம்மி ஆயிச்சு ஆனா இந்த இந்த கீழ இருக்குலயே நம்ம வந்து உப்பு போடுறோம் அந்த மாதிரி உப்பு கொடுத்திருக்காங்க உப்பு கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி இந்த உப்பு வந்து நீங்க salt வந்து லைட்டா தான் போடணும் ஏனா இது வந்து அது வந்து அப்படியே போயிடும் 2 டேஸ் ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா green colorல தான் இருக்கும் நீங்க இந்த drops விட்டீங்க green colorல தான் இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா அது பீச் அடுத்து தெரியும் பாருங்க உள்ள பீச் அடுத்து தெரியும் பாருங்க ஸ்பாஞ்ச் இருக்குங்களா தெரியுங்களா அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா உள்ள பீச் ஆட் இருந்துச்சு பாத்தீங்களா அதான் வந்து பீச் ஆட் இருந்துச்சுன்னா அது வந்து அது அது கீழ வந்து ப்ளூவா தண்ணி இருக்காட்டிருக்கு கீழே ஏதோ எழுதி இருக்காங்க அதனால அது ப்ளூவா தெரியுது நம்ம லைட் ஆஃப் பண்ணி
இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போர் அடிக்கிற நேரத்துல இதுக்குள்ள விளையாண்டீங்கன்னா நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா இது வந்து விளையாண்டுச்சுன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த மீன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், நீங்களும் வாங்கி பாருங்க. ரெட் கலர்ல எல்லாம் மீன் இருக்கு. ரெட் கலர் மீனுக்கு வந்து கொஞ்சம் வாய் வந்து பல்லெல்லாம் சேர்ந்து பூரா வைட்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குட்டி அரிசி விடவே குட்டியா இருக்கு பல்லு. இதோட மண்டை வந்து நம்ம நிறைய ஃபுட் போட்டோம்னா பெருசாயிடும். ஜெல்லி மண்டை. இப்ப ஜெல்லி மண்டை இது பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ வாட்டுக்கு மண்டை பாருங்க, ரொம்ப உருண்டையா இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த உருண்டைய மண்டை தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி எந்த மீனுக்குமே இருக்காது. அதோட கில்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசா கட்டான மாதிரி இருக்கு. அதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஸ்பெஷலா வாங்குனது. சிங்கப்பூர்ல இருந்து ஸ்பெஷலா வாங்குனது. இது நாங்க மீன் மட்டும் வந்து நாங்க ஆர்டர் பண்ணாம வாங்கல, நாங்க வீட்டு அங்க போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பாய் மீன் தான். இது வந்து பாய் மீன். கேர்ள் மீன் இருந்துச்சுனா முட்டையை வந்து அது வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு வச்சுட்டு இருக்கும். கல் போட்டோம்னா அது ஒரு இடத்துல ஒரு ரோடாட்ட ஆகிரும். இப்போ இவ்வளோ எப்படி விளையாடுன்னு பாருங்க. இப்போ பப்ளி 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 கம் பப்ளி. அப்புறம் பாத்தீங்கன்னா அது கண் வந்து ரெட்டா தான் இருக்கு. அதோட உள் மட்டும் அது கண் மூடிச்சுன்னா அதுக்கு வந்து கோல்டனா, கண் முடிச்சுன்னா கோல்டனாட்டு இருக்கும் பாருங்க. அது கண் சிமிட்டும். இருங்க, சைடா இருக்கும் போது சிமிட்டும். நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அது வந்து நம்மளுக்கு திடீர்னு ஃபுட் போடுறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது டக்கு டக்குன்னு மேலே வந்துடும். இங்க ஓபன் பண்ணாலே பப்ளி. நான் உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்றேன், என்னன்னா பாத்தீங்கன்னா சிந்திச்சு செயல்படுங்க. அப்புறம் இந்த நீங்களும் வாங்கினோடனே நீங்களும் அதுக்கு இது இது விளையாடுறது பத்தி நீங்களும் வீடியோ போடுங்க. ஓகே, நான் ஒன்று கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் நான் கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.